ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட லேப்டாப்பில் ஏதாச்சும் ஒர்க்ஸ் அல்லது கேம்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போது திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களோட லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் ஹேங் ஆகும், அல்லது பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிக்கும். அதாவது ஸ்க்ரீனில் நம்ம என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமோ அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளமை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த அடுத்தடுத்த போடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ட்ரிக்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும். உங்களோட ஹேங்கிங் ப்ராப்ளம், ஃப்ரீசிங் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து திரும்ப வராமல் இருக்கும் சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது நம்ம என்னெல்லாங்கிறத பார்ப்போம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டார்ட் ஐக்கான் இருக்கும் உங்களோட டெஸ்க்டாப்பில், அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவோங்க. இதான் வந்து லேப்டாப்போட செட்டிங்ஸு, அதாவது நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் மாதிரி தான் இதுவும். இதுவும் அதே மாதிரி தான். என்னென்னா நம்ம டிப்ஸு, நம்ம ஃபஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணுறது, அது இதில் தான் இருக்குது. இந்த ப்ரீவியஸிங்கிற இருக்கும், இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவோங்க. கிளிக் பண்ணதும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, உங்கள் மவுஸ் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸுங்கிறது இருக்கும், இதை கிளிக் பண்ணிவோங்க. நான் ஆல்ரெடி வச்சிருந்த, இதுக்கு முன்னாடி வச்சிருந்த லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த லேப்டாப்பில் நான் ஆஃப் பண்ணல, அதனால் ரொம்பவே ஹேங் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் தேவையில்லாத பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த 3D வியூஸ் இதில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டில் ரன் ஆக தேவையில்லாத்தது இதில் பார்த்திங்கன்னா 3D வியூஸ் எனக்கு தேவையில்லை, ஸோ அதை நான் ஆஃப் பண்ணுறேன். அதுக்கடுத்து அலாரம் கிளாக்கு, கேலண்டர், கேமரா இருக்கட்டும், எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஃபீட்பேக்கு, அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் அண்ட் டிவி நான் யூஸ் பண்ணுறதில்ல. கெட் ஹெல்ப், அதுக்கப்புறம் க்ரோ மியூசிக், இது எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஸோ நான் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கெட் ஹெல்ப் வந்து க்ளோஸ் ஆகாது, அது வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா ஹெல்ப் கேட்குறதுக்காக இருக்குது, அதனால் ஸோ நம்ம அதை க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஏதோ கேமாக இருக்குது, இதுவும் க்ளோஸ் பண்ணுறேன். மெயில் அண்ட் கேலண்டர் அதுவும் தேவையில்லை. மேப்ஸ் தேவையில்லை, ஏன்னா இது நம்ம மொபைல் கிடையாது, லேப்டாப், அதனால் இதெல்லாம் தேவை கிடையாது. மைக்ரோசாஃப்ட் இது தேவையில்லை. மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேம்ஸ் தேவையில்லை, அப்புறம் ஸ்டோரு, மொபைல் பிளான்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் இருக்கட்டும், ஒன் நோட் ஃபார் விண்டோஸ் அது தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பெயிண்ட் 3D அது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆக வேண்டாம். வேறு பீப்புள்ஸ் பிரிண்ட் 3D செட்டிங்ஸ் இருக்கட்டும், ஸ்கைப் தேவையில்லை, ஸ்னிப்பிங் டூல் இருக்கட்டும், ஸ்டிக்கி நோட்ஸ் ஸ்டிக்கி நோட்ஸ் தேவையில்லை, வாய்ஸ் ரெக்கார்டர், வெதர் தேவை கிடையாது, விண்டோ செக்யூரிட்டி இருக்கட்டும், எக்ஸ்பாக்ஸ் தேவையில்லை, எக்ஸ்பாக்ஸ் கேம் பாரம் தேவையில்லை. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக், இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிறது கொஞ்சம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறது ஸ்டாப் ஆகும். கூடவே பார்த்திங்கன்னா ஹேங்கிங், ஃப்ரீசிங் ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இருக்க பார்த்திங்கன்னா உங்களோட விண்டோஸ், அதாவது இந்த இருக்கக்கூடிய ஃபைல் எக்ஸ்ப்ளோர், நம்ம மொபைலில் ஃபைல் மேனேஜருங்கிறத சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோர், இதில் நீங்கள் இதான் அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோர் நம்மளோட லோக்கல் டிஸ்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறது, அதை நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மூலமாட்டும் ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அதை எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து சென்டரில் வாங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்க் பாரில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரை சேம் ஐக்கான் தான், நல்லா பார்த்தவங்க சேம் ஐக்கான் தான். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இதை ரீஸ்டார்ட் கொடுக்கல, கொடுத்தோன்னா பேக்ரவுண்டில் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கிறது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் ரீஸ்டார்ட் கொடுக்கல. இதை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுற மூலம் மட்டும் இதை வந்து ஸ்டாப் ஆகும், அதாவது ஹேங்கிங் ப்ராப்ளமும் ஃப்ரீசிங் ப்ராப்ளமும் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வேறு எதுவும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற டைம் நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுறது தான் நம்மளுக்கு தேர்ட் டிப்ஸு. இதில் நம்மளுக்கு தேவையில்லாதது என்னெல்லாங்கிறத பார்த்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, இதில் எனக்கு வந்து கூகுள் க்ரஷர் ஹேண்டில் அது வந்து தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஎம்டி இதெல்லாமே இருக்கட்டும். ஏஎம்டி பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராசஸரோடது, கூடவே வந்து கிராஃபிக்ஸோடது, அதெல்லாமே ரன் ஆகட்டும், இனோவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மைக்ரோசாஃப்ட்டு ஸ்டோர் அது வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. அது எப்போ பார்த்தாலும் ரன் ஆகிட்டே தான் இருக்கும், அதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணி விட்றேன். எண்டு டாஸ்க் கொடுத்தா போதும் ரைட் கிளிக் பண்ணி. அதுக்கப்புறம் மானிட்டருங்கிறது இருக்குது, இது மானிட்டர் கிடையாது, என்னோடய மவுஸு. மவுஸ் பார்த்திங்கன்னா ரெட் கியர், ஸோ அதோட ட்ரைவ் தான் அது. அதுக்கப்புறம் கோர்டனாக இருக்கட்டும், ரன் டைம் ப்ரோக்கர் இருக்கட்டும்,
வேறு உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லையோ அதை எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிங்க. ஃபேப் அப்ளிகேஷன் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த க்ராஷர் ஹேண்டில் கூகுள் க்ராஷ் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எது தேவையில்லை அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் ஆகும். நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம பெருசாக க்ளோஸ் பண்ண தேவையில்லை, இது வந்து பெருசாக ரன் ஆகவும் செய்யாது. இதில் கூடவே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டார்ட்அப்பும் கரெக்டாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம லேப்டாப்பு ஸ்டார்ட் பண்ணுற டைமும் ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து இன்னும் வந்து ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இதே ஆப்ஷனில் ஸ்டார்ட்அப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சில லேப்டாப்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோதான், கொஞ்சம் கொண்டு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஆட் ஆஃப் ஜிசி, அதை நான் ஆல்ரெடி டிசேபிள் தான் பண்ணி வச்சிருக்கேன். இதில் தேவையில்லாத எல்லாமே டிசேபிள் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா எபிக் கேம் லான்ச்சர், இது வந்து கேம் விளாட்றதுக்காண்டி. இது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டிசேபிள் இருக்கேன்ல நான். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஹையில் இருக்குது, இதில் லோவில் இருக்கிறது கூட விட்டுடலாம். நம்ம ஹையில் இருக்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து டிசேபிள் பண்ணி ஆகணும். ஏன்னா ஹையில் இருந்துன்னா அது வந்து பர்ஃபார்மென்ஸை ரொம்பவே டவுன் பண்ணும், லேக் ஆக தொடங்கும். ஓகே, நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, இல்லைனா நார்மலாக ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து எனேபிள் டிசேபிள்னு இருக்கும், டிசேபிள் பண்ண வேண்டியதை டிசேபிள் பண்ணிவிங்க. அதுக்கப்புறம் மாண்ட்ரி, இது வந்து எனக்கு இப்போத்தே தேவையில்லாதவும் ஹையில் தான் இருக்குது, ஸோ நான் அதையும் வந்து டிசேபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணுறதும் ஆன் பண்ணுற டைமும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஆன் ஆகும், வந்து நார்மலாகிட்டு வந்து ஹேங் ஆகிறதும் சால்வ் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ண முடியும். இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பயோஸ் டைம், அதாவது லாஸ்ட் பூட்டப் டைம் பார்த்தீங்கன்னா 9.2 செகண்ட்ஸு. உங்களோட லேப்டாப்போ அல்லது பிசியில் உங்களோட பூட்டப் உங்களோட பூட்டப் டைம் எவ்வளோங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி பார்க்குறங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன், திரும்ப ஷோ பண்ணேன். டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவங்க, ஸ்டார்ட்அப்புங்கிறது இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஒவ்வொரு டைமும் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், உங்களோட லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளோட லேப்டாப்போட ஹீட்டிங் ப்ராப்ளம், அதாவது ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளமே எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் நான் பார்க்கலன்னா நம்மளோட சேனலில் இருக்குது, கூடவே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், என் கார்டிலையும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்துட்டு வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி வேறு ஏதாச்சும் லேப்டாப் அல்லது பிசியில் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நான் வந்து ஏன்னா அந்த கமெண்ட் புரியலைன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ண சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு அனுப்புங்க, சிம்பிள் ப்ராப்ளம்னா ஓகே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எனக்கு கிளியராக புரியும். டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து ஷார்ட்டாக டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து புரியாது. ஸோ நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஹெல்ப் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.